கண்தானம் குறித்த விழிப்புணர்வு. லயன்ஸ் கிளப் சார்பில் தமிழக அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் 30-க்கும் மேற்பட்டோர் 2600 கிலோமீட்டர் தூரம் இருசக்கர வாகனத்தில் சுற்றி வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். எக்மோர் அரசு கண் மருத்துவமனையில் லயன்ஸ் இன்டர்நேஷனல் கிளப் என் ஆர் தனபால் தலைமையில் பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி கேந்திரா மருந்தகம் கண்தானம் செய்வீர் குறித்து விழிப்புணர்வு பேரணி தமிழக அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி நிர்வாகிகள் 30-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் 2600 கிலோமீட்டர் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் சென்னையில் தொடங்கிய விழுப்புரம், பெரம்பலூர், திண்டுக்கல், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தேனி, ஆயக்குடி, தென்காசி, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் வழியாக இன்று சென்னை அடைகின்றனர். கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணி தமிழகம் முழுவதும் சுற்றி காஞ்சிபுரம் வருகை தந்து மாற்றுத்திறனாளிகள் 30-க்கும் மேற்பட்டோருக்கு அனைத்து அரிமா சங்கம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளித்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டுதலை தெரிவித்து கௌரவித்தனர். மேலும் இவர்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்து ஓய்வெடுக்கவும் அரிமாசங்கம் மூலம் உதவிகள் புரிந்து மீண்டும் இன்று சென்னை அடைய உறுதுணையாக இருந்தனர். கண் ஒருபோதும் இறப்பதில்லை, அனைவரும் கண்தானம் செய்வீர். அரசு அறிவித்த டோல் ஃப்ரீ நம்பர் 1919 அழைத்து கண்தானம் செய்யலாம் என்ற வாசகத்தோடு தமிழகம் முழுவதும் சுற்றி வந்த மாற்றுத்திறனாளிகள் செல்லும் இடம் எங்கிலும் பெரும் வரவேற்பை பெற்று பொதுமக்களிடம் கண் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் சென்னை அடைந்தவுடன் நாளை நடைபெறும் மாபெரும் பேரணியில் கலந்து கொள்வதாகவும் மாற்றுத்திறனாளிகளின் கூட்டமைப்பு தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் அனைத்து அரிமா சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் சுரேஷ், மகேஷ், ராமலிங்கம், மோகன்ராஜ் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளை வரவேற்று பாராட்டினர். Yeah.